வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு இயற்கையான டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் உடல் எடையை கம்மி பண்ணுறவங்க பொதுவாக பழ சாறு கூட குடிக்கக்கூடாதுன்னு நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஜூஸ் அப்படின்றது உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வைத்து ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தரும் ரொம்ப குறிப்பாக தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த ட்ரிங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா கற்றாழை சாறு அல்ல அலோவேரா இருக்கு இல்லையா உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டுமே எடுத்து நீங்கள் தண்ணியில் அடித்து இந்த ஜூஸ் மாதிரி அலோவேரா ஜூஸ் அப்படின்றத தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வர்றதால ரொம்ப குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த சம்மர் சீசனில் குடிச்சிட்டே வர்றதால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இந்த கற்றாழை சாறு அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரா க்யூனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் கூடவே லைக்கோசைட் சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது இது எல்லாமே பார்த்தா இயற்கையான ஒரு லாக்சடிவ் குணம் கொண்டதுன்னு சொல்லலாம் அதாவது நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும் மல சிக்கல் பிரச்சனை இருக்கு அந்த பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணி ஸ்டூல்ஸ் ஈஸியாக பாஸ் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் செரிமானத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி செரிமானத்தையே சீராக வைத்து குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கும் அதே சமயம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும் வயிறு பகுதியில் எரிச்சல் பேர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் எது சாப்பிட்டாலும் புளிச்சு எப்போ வந்துட்டே இருக்கும் இல்லையா இது மாதிரியான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கற்றாழை சாறு அப்படின்றத தொடர்ச்சியாக தினமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வரலாம் ஏன்னா இதில் கெலோரி அளவு அப்படின்றது ஒரு ஃபுல் கிளாஸ் கற்றாழை சாறு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டுலேருந்து ஒன்போது கலோரி அளவு தான் இதில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரி அளவு அதே சமயம் நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் அந்த நச்சுகள் எல்லாத்தையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்து கெட்ட கொழுப்போட அளவை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் இதனால பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி பேட் பிரெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலிடோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வாய் துர்நாற்றம் ஒரு சிலருக்கு பேசும்போது எப்போவுமே வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வேதிப்பொருட்களும் பார்த்தா கற்றாழை சாறில் அதிகமாக இருக்குது குதிகாலில் வந்து ஒரு சிலருக்கு வெடிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த வெடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் கற்றாழை சாறு அடிக்கடி தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்கெலாம் அதே மாதிரி இந்த கற்றாழை சாறு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடம்புல புண்ணு வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் கொஞ்சத்தில் ஆறாது இல்லையா புண்ணு வந்ததுன்னா நாள்பட்டு அப்படியே நின்று போயிடும் அந்த புண்ணோட ரணம் ஆறுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் இல்லையா கற்றாழை சாறு தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல புண்ணாக இருந்தாலும் சரி கால்ல கையில் அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன ரெண்டு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் ஒன்று சரும ஆரோக்கியம் இன்னொன்று தலைமுடியோட பராமரிப்பு தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த கற்றாழை சாறு தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் பாடி டெம்பரேச்சரை உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணும் கூடவே தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக சரும ஆரோக்கியம் நான் சொன்னேன் இல்லையா ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும் இந்த கற்றாழை சாறு தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்குலாம் ஸ்கின் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக ஈர அதாவது ஈரப்பசப்பு தன்மை ஈரப்பதம் எப்போவுமே குறையாமல் ஸ்கின்னில் வந்து வறட்சித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஈரப்பதத்தை தக்க வைக்கும் இதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின் எப்போவுமே நல்ல க்ளோ ஆகும் நல்ல பிரகாசமாக பள பளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக முகப்பருவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கரும்புள்ளி இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே மறைய செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கற்றாழை சாறு நீங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டே வரலாம் கூடவே பிளட்டை பியூரிஃபை பண்ணும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண தால பாத்தீங்கன்னா சருமம் சம்பந்தப்பட்ட ஒரு சில வியாதி அதாவது ஜோரியாசிஸ் எக்ஸிமா இது மாதிரியான சர்ம வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும் குறிப்பாக அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ம வியாதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாகும் ஏன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லலை ஏன்னா தொடர்ச்சியாக இந்த கற்றாழை சாறு எடுத்துகிட்டே வரவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல அதிகமாகும் போது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் ஏன்னா இதை ஆன்டி வைரலாகவும் செயல்படும் ஆன்டி ஆன்டி பூஞ்சை தொற்று எதுவும் ஏற்படாமலும் அதிக அளவில் இருக்கு ரொம்ப குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு தெரியாமல் பார்த்துக்கும் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும் அதாவது இரகுலர் மென்சஸ்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கக்கூடிய தன்மையும் கற்றாழை சாறில் ரொம்பவே அதிகமாக இருக்குது மூலவியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் மூலவியாதி இருக்குது பயில்ஸ் இருக்குது அப்படின்னா கூடவே அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரத்தப்போக்கெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே கம்மி பண்ணி மூலவியாதியோட நோய் தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த கற்றாழை சாறு அப்படின்னும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க மார்பக புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கக்கூடிய பெண்களும் கற்றாழை சாறு தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரும்போது புற்றுநோய் செல் வளர்ச்சியும் உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இந்த இன்டர்னலாக எடுக்கிறத பற்றி சொல்ல இல்லையா இவ்வளோ நேரம் அதே மாதிரி இந்த அலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழையை எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்தலாம் முகப்பருவு இருக்குது கரும்புள்ளி இருக்குது இல்லை எதுவுமே இல்லை நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும் பிரகாசமாக பளப்பளப்பாக தென்படணும் விரிங்கிள்ஸ் அதாவது ப்ரீ மெச்சூராக ஒரு சிலருக்கு விரிங்கிள்ஸ் வந்துடும் இல்லையா இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யணும் இந்த மாதிரியான தாட் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கற்றாழையை நல்லா உள்ள இருக்கக்கூடிய பல்பை மட்டுமே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு இந்த பல்ப் எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் இதில் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழைத்து எடுத்துக்கோங்க முகத்தில் கழுத்துலலாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற விட்டுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணி பெண்ணீர்னு கிடையாது நார்மல் தண்ணியில் உங்கள் முகத்தை நல்லா கழுவிடலாம் இப்படி தொடர்ச்சா ஒரு முப்பது நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஸ்கின் நல்லா சாஃப்டாக சப்புலாக நல்ல பிரகாசமாக பளப்பளப்பாக தென்படுறது நால உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆனல் ஃபிஷர் இருக்கலாம் இல்லைன்னா பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவியாதி இருக்கலாம் இல்லையா இப்படிப்பட்டவங்களும் அந்த ஆசன வாயு அந்த பைல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பல்ப்பை மட்டுமே எடுத்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாட்கள் செய்திங்க போது ஆனல் ஃபிஷர் இருக்குது இல்லை பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இரிட்டேஷன் இருக்கம் எல்லாம் சீக்கிரமே கம்மி தும் நான் இடவில் நல்லாவே தெரியும் ரொம்ப குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்கும் புண்ணோட ரணம் ஆறாமல் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் பேர்ன் இன்ஜுரி இருக்கலாம் இல்லையா இப்படி இருக்கிறவங்களும் அலோவீரா பல்ப்பை மட்டுமே எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறிடும் ரொம்ப குறிப்பாக சொரியாசஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு சர்ம நோய் பாதிப்பு இந்த சொரியாசஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தோல் வந்து ட்ரைனஸ் ஏற்படுறதால தோல் உரிதல் மீன் செதல் மாதிரி தோல் உறிஞ்சிட்டே இருக்கும் அந்த இடத்துலையும் இந்த எல்லோவேரா பல்ப்பை மட்டுமே நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க போது இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படுறதோட மட்டும் கிடையாது அந்த இடத்துல தோல் உறிதல் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே படிப்படியாக நாளடைவில் கம்மி பண்ணி அரிப்பு இருக்குது போது சொரியாசஸ் நோய் பாதிப்பு இல்லை எக்ஸிமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் அரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா சருமத்தில் அந்த அரிப்பையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த அலோவேரில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கற்றாழை சாறு தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இன்டேக்காகவும் எடுத்துகிட்டே வரலாம் சர்ம வியாதி இருக்குது இல்லை ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் பிரகாசமாகணும் ஆகணும் அப்படின்றவங்க எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்திகிட்டே வரலாம் தேங்க்யூ